மாதிரி சாதிக்கப்பட்ட கூட தப்பத்ததா இருக்குல்ல தப்பத்ததா அது அசு தொழுங்க மட்டும் தொழுங்க மகரி பேசால ஓதலாம். குரான்ல வந்து சூரத்துல் லஹப் என்று ஒரு அத்தியாயம் இருக்கிறது. தப்பத் யதா அபி லஹபின், அபு லஹப பத்தி சொல்லக்கூடிய ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு ஒரு சூறாவே இருக்கிறது. அந்த சூறா வந்து நடைமுறையில் என்ன சொல்றாங்களா, மகரிபு இஷா தொழுகையில ஓதக்கூடாதுங்கிறாங்களாம். எதுலதான் ஓதலாமா, அசர் தொழுகையெல்லாம் ஓதலாங்கிறாங்க. அது ஏன் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி மார்க்கத்தில் சொல்லப்படவே இல்லை. அதனால ஏன்கிறது எந்த தொழுகையும் நீங்க ஓதிக்கலாம். நீங்கள் விரும்பினால் அந்த சூறாவை சுப்புகளை ஓதலாம், அசர்ல ஓதலாம், லொஹர்ல ஓதலாம், மகரிபில் ஓதலாம், இஷாவில் ஓதலாம், ஓதாமலும் இருக்கலாம். அந்த சூறாவை ஓதுவதற்குன்னு ஒரு புதிய ஒரு விதிமுறை எதுவும் குரானில் சொல்லப்படவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லித்தரவில்லை. இது சில பேர் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அபு லஹபுங்கிறது நபிகள் நாயகத்தினுடைய பெரிய வாப்பா. அபு லஹபுங்கிறவர் யாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெரிய வாப்பா. அவரை தான் முத முதல்ல ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. சொந்தக்காரங்களை கூப்பிட்டாங்கன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். சொந்தக்காரங்களை கூப்பிட்டு அந்த மார்க்கத்தை சொல்லும் பொழுது அந்த ஆளு மண்ணவாரி வீசுறாரு. தப்பன் லக்க சாயிரல் யோ அலிஹாதா ஜமாத்தனா, இதுக்கு தான் எங்களை கூப்பிட்டியா, நீ நாசமா போ அப்படின்னு சொல்லி மண்ணவாரி வீசுகிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அவங்க பெரிய வாப்பா இப்படி செய்யறார். உடனே அந்த அவரை கண்டிச்சு இந்த சூரா இறங்குது. அவர் நாசமா போக மாட்டாரா, நீ தானே நாசமா போவ, தப்பத்தியதா அபிலகபின், அபுலகபுடைய கைகள் நாசமாகட்டும், அவனும் நாசமாயிட்டான், அவனுடைய மனைவியும் அழிந்து விட்டாள். இந்த சூறாவில் சொல்லப்படும். இத வந்து சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இது வந்து சத்தம் போட்டு ஓதுற தொழுகையில ஓதுனா ரசூல்லா வந்து மனசு புண்படுவாங்க. ரசூல்லாட பெரிய பாப்பாவில அப்ப அதனால நம்ம என்ன செய்ய ஓதக்கூடாது. சில ஆலிம் சாக்களுக்கு சிந்திக்கிற போது எவ்வளவு மூளை வேலை செய்து பாருங்க. ஆராய்ச்சி குரான் ஹதீஸ்ல உள்ளதை வந்து சொல்லிட்டு போறதை விட்டுவிட்டு ரசூல்லாவுடைய பெரியவை பத்தி சொல்லப்படுதான். அதை ஓதுனா ரசூல்லா வந்து மன வருத்தப்படுவாங்களாம். வாய்ப்புள்ள ஓதுற சூறாக்கள்ல ரசூல்லாவுக்கு விளங்காதான். சத்தம் போட்டு ஓதுற சூறாவில் ஓதுனா விளங்கிருமா ரசூல்லாவுக்கு, நம்ம பெரியாவை போட்டு திட்டுறாங்களே அப்படின்னு ரசூல்லா வருத்தப்படுவாங்க. அதனால ஓதக்கூடாதுங்கிறதா இதுக்கு சொன்ன காரணம். இதெல்லாம் ஒரு இருக்கு ரசூல்லா. அதெல்லாம் அந்த மாதிரி உள்ள இன உணர்வு உள்ளால முதல் விளங்காது. அது ஒரு விஷயம். முதல்ல இப்ப நம்ம ஓதுற ரசூல்லாவுக்கு தெரியுமா, தெரிய போறது கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே அவங்க முன்னாடி போய் நின்றுக்கிட்டு தப்பியல் அபீல் அபின்னு ஒருத்தர் சொன்னா ரசூல்லா கோபம் வருமா? அல்லாஹ் சொன்னதை எடுத்து சொல்றாங்க, அவ்வளவுதான். பெரிய பாப்பா சின்ன பாப்பாங்கிறதெல்லாம் ரசூல்லாவுக்கு தோணாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அப்படி சொல்லணுங்கிறது அவங்களுடைய நிலைப்பாடு. அதனால இது ஒரு தவறான ஒரு சிந்தனையினால இப்படி ஒரு கருத்தை சில உலமாக்கள் சொல்லிட்டாங்களே தவிர, மார்க்கத்துல இந்த தப்பத்தியதான் சூறா ஓதக்கூடாது, இன்ன சூறா இன்ன தொழுகையில ஓதலாம், இந்த தொழுகையில ஓதக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் எந்த நெறியும் கிடையாது.